ஸ்ரீ பரம்ஜோதி நவராத்திரி ஹோமம் சத்தியலோகம் அக்டோபர் 15 முதல் அக்டோபர் 23 வரை. ஐகிரி நந்தினி நந்திதமே தினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. மங்களகரமான புரட்டாசி மாதத்தில் ஜகத் ஜனனி ஸ்ரீ அம்மா நவதுர்கா தேவியராக அவதரித்து உலகை பரிபாலனம் செய்கிறார்கள். சரண் நவராத்திரியில் சத்தியலோகத்தில் நடைபெறும் பரஞ்சோதி நவராத்திரி ஹோமம் ஸ்ரீ அம்மா ஆதிபராசக்தியின் அனுகிரகத்தை அடைய வழிவகுக்கும். மேலும் கஷ்டங்கள், துக்கங்கள், நோய்கள், ஆபத்துகள், குழந்தையின்மை, எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் என அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து ஸ்ரீ அம்மாவின் தெய்வீக அருளால் அனைத்து விதமான மங்களங்கள் வாழ்வில் உண்டாகும். 9 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறும் ஹோமம் உங்கள் இல்லத்தை ஸ்ரீ பகவதி அம்மாவின் தெய்வீக அருள் கடாட்சத்தால் நிரப்பும். ஹோமத்தில் செய்யப்படும் பூஜைகள், உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் ஹோமாக்னி மூலமாக உங்கள் இல்லத்தை புனிதமடைய செய்யும். இதன் மூலம் ஸ்ரீ அம்மாவின் தெய்வீக அன்பை உணர்வோம். மேலும் உயர்ந்த தெய்வீக லோகத்தில் உள்ள அனுபவத்தையும் பெறுவோம். இந்த ஹோமமானது உங்கள் சங்கல்பத்தை ஸ்ரீ அம்மாவின் பாத கமலங்களில் சேர்த்துவிடும். அக்டோபர் 15 முதல் அக்டோபர் 23 வரை ஹோமம் நடைபெறும். ஸ்ரீ ஸ்வர்ண கவச துர்கா தேவி ஹோமம் துஷ்ட சக்திகளிடமிருந்து நிவாரணம் பெற, ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி தேவி ஹோமம் காரிய சித்தி மற்றும் தடைகள் விலக, ஸ்ரீ காயத்ரி தேவி ஹோமம் சம்பூர்ண ஆரோக்கியம் மற்றும் அனைத்து விதமான மனம் மற்றும் உடல் வியாதிகளிலிருந்து நிவாரணம் பெற, ஸ்ரீ அன்னபூர்ணி தேவி ஹோமம் விவசாய அபிவிருத்தி மற்றும் தானிய வளம் பெற, ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தேவி ஹோமம் திருமண பாக்யம் மற்றும் சந்தான பாக்யம் பெற, ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஹோமம் வித்யா அபிவிருத்தி மற்றும் ஞானம் பெற, ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஹோமம் கடன்கள் தீர மற்றும் செல்வ வளம் பெருக, சொத்துக்களுக்கு பாதுகாப்பு கவசம் பெற, ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினி தேவி ஹோமம் கர்ம விமோச்சனம் மற்றும் சர்வதோஷ நிவாரணம் பெற, ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி தேவி ஹோமம் சர்வ மங்களங்கள் மற்றும் வாழ்வில் முன்னேற்றம் பெற, நீங்கள் சத்தியலோகத்தில் நேரடியாக நடைபெறும் ஹோமத்தில் பங்கேற்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாக நடைபெறும் ஹோமத்தில் பங்கேற்கலாம். ஆன்லைன் மூலமாக பங்கேற்பதற்கு ஸ்ரீ கல்கி ஈவென்ட்ஸ் ஆப் மூலம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள சத்சங்கத்தையோ அல்லது சேவகர்களையோ அணுகவும்.